ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மைக்கேல் ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, நான் யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டேன், எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நிறைய லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு போலங்க. நான் ஆக்சுவலி இன்றைக்கி தான் பார்த்தேன் அதை. யூடியூப்பை திறந்தாலே ஆடு வந்துடுதுங்க. இப்போ ஸ்கிப்பு கூட பண்ண முடியறது இல்லை. சரி, வந்துருச்சு. ஆரம்பமே கேஜிஎஃப் மாதிரி இருக்குங்க. கேஜிஎஃப்ல அந்த அப்படியே அந்த அலையெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. எல்லா படத்துலேயும் நம்ம கௌதம் தலை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரா ஆயிடுறாரு. என்ட்ரா ஆகிட்டு செம்மையாக நடிக்கிறார். இப்போ ஒரு டைரக்டராக படம் எடுக்கிறாரோ இல்லையோ, அவரை படத்தில் வச்சோம்னா ஆக்டிங் எல்லாம் செம்மையாக வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு பொண்ணோட ஜாலத்தை சிக்கி தவிக்கிறது ஆம்பளுக்கு இன்பம் வச்சுருக்காங்க. நீ சிக்கிட்ட சில இந்த படத்தை நான் ஒரே ஒருத்தருக்காக தான் இந்த ட்ரெய்லரே நான் பார்க்க வந்தேன். அது யாருங்கிறத சொல்கிறேன். நம்ம தலை நட்டார் பாருங்க, விஜய் சேதுபதி. தமிழ் சினிமாவில் இனிமேல் ஹீரோ இல்லாமல் கூட படம் எடுப்பாங்க. விஜய் சேதுபதியெல்லாம் படமே எடுக்க மாட்டாங்க. எல்லா படத்துலையும் தலைவர் என்ட்ரியை கொடுத்துட்றாரு. நான் அவருக்கிட்ட தான் பார்க்க வந்தேன். நான் படம் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அப்படின்ட்டு. சந்தீப்போட ஆக்டிங் சொல்ல வேணாம், செம்மையாக இருக்கும். எப்படிங்கிறது பார்ப்போம். ஆமாம் சார், ஒரு பொண்ணுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். ஏற்கனவே மாநகரம் படத்தில் செம்மையாக நடிச்சிருந்தாருங்க. அதை விட இப்போ ஆள் நல்லா இன்னும் செம்மையாக இருக்கார். மாநகரம் படத்தை விட இப்போ ட்ரெய்லர் பக்காவாக இருக்குது. படம் எப்படி இருக்குங்கிறத வந்தோடனே தான் தெரியும். இந்த ட்ரெய்லரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெய்லர் பற்றி நீங்கள் வேறு ஏதாச்சும் நினைக்கிறீங்களா, படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ண நிச்சயம் மறந்துடாதீங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். பை பை.